நியோமேக்ஸ் வழக்கில் தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் நல பாதுகாப்பு சங்கத்தினர் இன்று நியோமேக்ஸ் ரீஜனல் ஹெட் எஸ் சுந்தரராஜன் என்பவரின் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் எஸ் அழகாபுரி கிராமத்தில் உள்ள அவரது வீடு மற்றும் அவரது தோட்டத்தை முற்றுகையிட்டனர். அந்த வீடியோ காட்சி இப்போது உங்களுக்காக. என்னுடைய பெயர் விஜயவேலன். என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கூடலூர். நான் பார்த்தீங்கன்னா நியோமேக்ஸ்ல ஒரு ரியல் எஸ்டேட்டு மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக முதலீடு பண்ணியிருக்கேன். 2 வருஷமாக முதலீடு பண்ணதுக்கு மாதம் மாதம் லாப பங்கீடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.5% கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டே வந்தாங்க, சரியாகவே கொடுத்துட்டு வந்தாங்க. ஒரு 1.5 வருஷமாக கொடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கடுத்து என்ன ஏதுன்னு தெரியல. கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கேஸ் நடந்துட்டுருக்கு அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன, நாங்கள் இப்போ பணம் போட்டு 1.5 வருஷமாச்சு, 1 வருஷமாக எந்த முதலீடுக்கு லாப பங்கீடும் கொடுக்கல. என்னன்னு கேட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஃபோனு சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்காங்க, எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்றாங்க. எது கேட்டாலும் தகவல் யாருமே சொல்ல மாட்றாங்க. கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க, ஃபோன் அட்டன் பண்ணவும் மாட்றாங்க. அதனாலே நாங்கள் பார்த்தீங்கன்னா இஓடபிள்யூ இப்போ கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஓடபிள்யூ போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஓடபிள்யூ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதே ஒட்டுமொத்த மக்கள்லாம் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி வந்து சுந்தர்ராஜன் ஒரு அவர் ஒரு சிஹெச்ஆ இருக்கார், ஆர்ஹெச்ஆ இருக்கார். அவருடைய ஆமாம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஜோன் கட்டு அவர் தான் ரொம்ப பொறுப்பாக இருக்கார். இன்றைக்கி வந்து பார்க்குறோம், எல்லா மக்களுமே பார்க்குறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். பார்த்தீங்கன்னா அவர் 5 செண்டில் ஒரு 1.5 கோடிக்கு வீடு கட்டிகிட்டு இருக்காரு. வணக்கம். தேனி மாவட்டம் நியோமேக்ஸ் முதலீட்டாளர் பாதுகாப்பு நல சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் என்ன பதிவுக்காக அங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சொல்லுங்க. நாங்க வந்துட்டு குறைஞ்ச ஒரு 3 வருட காலமாக நியோமேக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி மூலமா நிறைய பேர் முதலீடு செஞ்சோம். நாங்க முதலீடு செஞ்சதுக்கு யாரு காரணமா இருந்தாங்க அப்படின்னா இந்த போட்டோஸ்ல இருக்கிற 5 பேரும் அவருடைய பேரு வந்து பாபு, சுடலை முத்து ராஜா, தொட்டுசுக்கு, பாண்டியராஜன், சுந்தர் ராஜா. இந்த 5 பேர் தான் எங்களுக்கு முழுமையா பொறுப்பேத்துக்கிட்டாங்க. இப்ப சமீப காலமா 1 வருடமா யாருக்குமே பணமோ பதிலோ சொல்றதே கிடையாது. மீண்டும் நாங்க அவங்க வீட்டுக்கு தேடி போனாலோ போன் மூலமா தொடர்பு கொண்டாலோ பண்ணிடுறாங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாங்க, எங்களவே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால மக்களான அனைவருமே ஒன்னு சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சு அட்வொகேட் மூலமா அவருடைய ஆலோசனை மூலமா ஒவ்வொருடைய வீட்டுக்கு போய் எங்களுடைய பணம் என்னாச்சு, ஏன் எங்க கூட தொடர்பு இருக்க மாட்டேங்கிறீங்க, நாங்க கேட்டா முறைப்படி பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நேத்து வரைக்குமே எஸ் அழகாபுரியில இருக்கக்கூடிய சுந்தர்ராஜ் அவங்க வீட்டுக்கு நாங்க வர்றோம். எங்க மக்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுடைய வாழ்வாதாரமே இழந்துட்டோம், சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கோம். உயிரை தவிர எல்லாத்தையுமே எடுத்துட்டீங்க, எங்களுக்கு ஒரு நேர்மையான பதில் சொல்லுங்க. நேத்தே சொல்லி இன்னைக்கு வந்தோம். அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு. பணமே இல்லைன்னு சொல்றவர் வந்து வீட்டு கட்டுறாரு. உள்ள வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி இவருக்கு 40 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. எங்ககிட்ட ஏமாத்தி வாங்கின பணத்தை எல்லாத்தையுமே சொத்தா மாத்திட்டாங்க. இப்ப நாங்க நடு ரோட்ல நிக்கிறோம். எங்களுடைய முழுமையான வாழ்வாதாரம் எல்லாமே இழந்துட்டோம். எங்களுக்கு ஒரு முழு தீர்வு வர வரைக்குமே தொடர்ந்து போராடுவோம். இப்ப நாங்க நேரா போய்
இந்த தாலுகாவுக்கு கீழே எந்த போலீஸ் ஸ்டேஷன் வருதோ அந்த காவல்துறையில போய் இவரை கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். எங்க சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் அவருடைய குடும்பத்திற்கு உயிரிழப்போ பொருளாதார இழப்போ எது வந்தாலும் முழுக்க முழுக்க இந்த ரீஜன் கேட்ல இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் பொறுப்பாவாங்க. இந்த காலோனி மூலமா நாங்க இந்த தகவலை உறுதிப்படுத்துறோம். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எங்களுக்கு தீர்வு வர்ற வரைக்கும் கமல் சார், பாலசுப்ரமணியன் சார், நீங்க தான் இந்த பொறுப்பை ஒப்படைச்சுக்கிட்டீங்க, ஏத்துக்கிட்டீங்க. நடவடிக்கை நிக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். இதுல ஏதாவது ஒரு சேதம் உருவானாலும் நீங்க தான், உங்க குடும்பம் தான் முழுமையா பொறுப்பேற்கும். கூப்பிட்டு பேசணும். அந்த தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறோம். நிச்சயமா நம்புறோம், நல்ல தகவல் வரும் அப்படின்னு. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. சட்டம் முக்கியமா இருக்கு. அதான் என்ன அப்படின்னு படிக்கிறது.